தாம்பரத்தில் தபால் துறையில் வேலை வாங்கி தருவதாக 1 கோடி ரூபாய் மோசடி செய்த முதியவரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இளைஞர்கள் முதியவரிடம் ஏமாந்தது எப்படி? மோசடி வழக்கில் கைதானவர் பணம் அனைத்தையும் சூதாட்டத்தில் இழந்து விட்டதாக போலீசாரிடம் கூலாக பதில் கூறிவிட்டு சிறைக்கு சென்று விட்டார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் திரும்ப கிடைக்குமா? சென்னை மேற்கு தாம்பரம் ஜோதி நகரைச் சேர்ந்தவர் 61 வயதான ரவி. ரவி தாம்பரம் தபால் நிலையத்தில் பணியாற்றிய போது பண மோசடி செய்ததால் பணி நீக்கம் செய்யப்பட்டார். ஆனாலும் தபால் துறையில் பணியாற்றுவது போல தபால் துறை முத்திரை பதித்த பணியனுடன் தாம்பரம் அருகே அதன் சுற்றுவட்டார பகுதியில் சுற்றித் திரிந்துள்ளார் ரவி. வேலை தேடும் இளைஞர்கள் பெண்களை கண்டறிந்து அவர்களிடம் எனது மகன் மகளைப் போல இருப்பதாக கூறி பேச்சை தொடங்கி இருக்கிறார் ரவி. அவர்களிடம் தபால் துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியும் செய்திருக்கிறார். தாம்பரம், முடிச்சூர், பல்லாவரம், செங்கல்பட்டு, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பலரிடம் 3 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை வாங்கி ரவி மோசடி செய்திருக்கிறார். பல மாதங்களாகியும் வேலை வாங்கி தராததால் ரவி மீது பலர் தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். புகாரின் பேரில் ரவியை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து முறைப்படி விசாரித்துள்ளனர் போலீசார். இந்த தகவல் அறிந்து ரவியால் ஏமாற்றப்பட்ட சுமார் 15க்கும் மேற்பட்டோர் தாம்பரம் காவல் நிலையத்தில் திரண்டனர். அதன் பிறகே ரவி பலரை ஏமாற்றி இருப்பது தெரிய வந்தது. காவல் நிலையம் வந்தவர்கள் ரவியிடம் பணத்தை திருப்பிக் கொடுக்குமாறு கேட்டுள்ளனர். அப்போது ரவி அனைத்து பணத்தையும் சூதாட்டத்தில் இழந்து விட்டதாகவும் தன்னிடம் எந்த பணமும் இல்லை என்றும் கூறியுள்ளார். இதை கேட்டு பணம் கொடுத்தவர்களும் போலீசாரும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் ரவி ஏற்கனவே இதே போன்று மோசடி செய்து 2 முறை சிறைக்கு சென்று வந்ததும் தெரிய வந்தது. சிறை வாழ்க்கை பிடித்ததால் மீண்டும் சிறைக்கு செல்வதும் மகிழ்ச்சிதான் என்றும் ரவி கூறியிருக்கிறார். ரவியை தாம்பரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ரவி கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். அவரது மகன் மகள்கள் திருமணமாகி வசதியுடன் வசிக்கின்றனர். ரவியின் மோசடி பணத்தில்தான் இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். டோட்டலா அவங்க சொன்ன அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அவர் ஏமாத்திருக்காரு. எல்லாருக்கிட்டுமே ஒரு 5 அமௌண்ட் ஏமாத்திருக்காரு. ஐயா வந்தவங்க வரைக்கும் ஒரு 15 பேர் வேலையை வாங்கி தந்து ஏமாத்திருக்காரு சார். ஒவ்வொருத்தரும் வேலையை ஏமாத்திருக்காரு. போஸ்டல்ல அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க ஆக்சுவலா கெப்பாசிட்டி பொறுத்து அவங்களுடைய படிப்பை பொறுத்து செல்போர் வேலை போஸ்ட் வந்து என்ன ஒர்க் இருக்கும் அதை பொறுத்து ஒருத்தர் வேலை வாங்கி ஏமாத்திருக்காரு. ரவி கைது செய்யப்பட்டதை அறிந்து சுமார் 1 கோடி ரூபாய் வரை ரவி ஏமாற்றி இருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மோசடி நபர் சூதாட்டத்தில் பணத்தை இழந்ததாக கூறியதால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வாறு பணத்தை திரும்ப பெறுவது என்று வேதனை அடைந்துள்ளனர்.